நம்பக தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். மாணவர்கள் இன்றிரவு முதல் சொந்த ஊர்களுக்கு திரும்புகின்றனர். அரசாங்க உதவி தொகைக்கான புதிய விண்ணப்பங்களை செய்ய இன்னும் 3 தினங்களே எஞ்சியுள்ளன. சொந்த ஊர்களுக்கு திரும்பும் உயர்கல்விக்கூட மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பை உள்ளடக்கிய வழிகாட்டி ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாகவும் பேச்சுவார்த்தையின் வாயிலாகவும் அந்த வழிகாட்டி தயார் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மாணவர்கள் முதலில் அவர்கள் பயிலும் பல்கலைக்கழக சுகாதார மையத்தில் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா சொன்னார். Sepanjang perjalanan pulang ke kampung halaman, pelajar-pelajar dinasihatkan supaya sentiasa mengikut langkah-langkah pencegahan seperti berikut, iaitu mengamalkan jarak sosial selamat sekurang-kurangnya 1 meter daripada orang lain. Yang kedua, menjaga kebersihan diri dengan kerap membasuh tangan dengan air dan sabun ataupun dengan sanitizer, dan menggalakkan pemakaian penutup mulut dan hidung di sepanjang perjalanan. Putrajaya-வில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா இவ்விவரங்களை வெளியிட்டார். கோவிட் 19 வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்த 95 பேர் இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அத்தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 3,957 அதிகரித்துள்ளது. வைரஸ் தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 67.9 விழுக்காடு என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். Sehingga 27 April 2020 jam 12:30 hari, terdapat 40 kes baru yang telah dilaporkan. Ini menjadikan jumlah kes positif COVID-19 di Malaysia adalah sebanyak 5,820 kes. 78 வயதுடைய உள்நாட்டினர் ஒருவர் வைரஸ் தொற்றால் இன்று உயிரிழந்தார். இம்மாதம் April 7 ஜோஹர் இன்ஜி பிஸ்ஸா ஹஜா கல்சூம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. அவர் நீரிழிவு, இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதுவரை 37 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 17 பேருக்கு சுவாச கருவி உதவி தேவைப்படுகிறது என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கூறினார். பொது தனியார் உயர்கல்விக்கூட மாணவர்கள் 1,128 பேர் இன்றிரவு தத்தம் சொந்த ஊருக்கு புறப்படுகின்றனர். 9 பல்கலைக்கழகங்களை உட்படுத்திய அந்த நடவடிக்கையில் 49 பேருந்துகள் பயன்படுத்தப்படுவதாகவும் 17 இடங்களுக்கு அவை செல்வதாகவும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். தத்தம் ஊர்களுக்கு திரும்ப 53,000 உயர்கல்விக்கூட மாணவர்கள் பதிந்து கொண்டிருக்கும் வேளையில் 15 விடுகாட்டினர் உயர்கல்வி கூடங்களிலேயே தங்கியிருக்க முடிவெடுத்திருப்பதாக அமைச்சர் இதற்கு முன்பு கூறியிருந்தார். Seramai 863 pelajar akan dihantar pulang dari zon tengah ke zon utara malam ini. Dan apabila sampai ke zon utara, selepas mereka di sampai ke drop off point iaitu balai polis ataupun pejabat daerah, bas yang sama akan membawa pulang pelajar-pelajar daripada zon utara untuk dibawa pulang ke zon tengah. வீடு திரும்பும் மாணவரை அவரது குடும்பத்தில் இருந்து ஒருவர் மட்டுமே போலீஸ் நிலையம் அல்லது மாவட்ட அலுவலகத்தில் இருந்து அழைத்துச் செல்ல அனுமதிக்கப்படும். அதேவேளையில் வாகனம் இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள முன்னிலை பணியாளர்கள் அவர்களின் வீட்டில் இறக்கிவிடுவர்.
இதனிடையே மே முதலாம் தேதி முதல் தீபகற்ப மலேசியாவில் பயிலும் சபா சரவா மாணவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாட்டின் நான்கு விமான நிலையங்களின் மூலமாக அவர்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்றார் அவர். Bagi pelajar yang berada di Terengganu dan Kelantan akan diterbangkan dari lapangan terbang Sultan Mahmud Kuala Terengganu. Manakala bagi pelajar yang berada di zon tengah termasuk Pahang akan diterbangkan dari lapangan terbang antarabangsa KLIA. Bagi zon utara, mereka akan diterbangkan dari lapangan terbang antarabangsa Pulau Pinang dan di zon selatan dari lapangan terbang antarabangsa Senai. Dan mereka akan diterbangkan ke lapangan-lapangan terbang yang berhampiran dengan kampung halaman mereka. புத்ரஜயாவில் அன்றாட செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த விவரங்களை வழங்கினார். ஜோஹர் சிம்பாங் ரங்காமில் அமைந்துள்ள கம்பங் டத்தோ இப்ராஹிம் மஜித், பண்டா பஹரு டத்தோ இப்ராஹிம் மஜித் ஆகிய இரு பகுதிகளில் கடுமையாக்கப்பட்டிருந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நாளையுடன் முடிவடைகிறது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி தொடங்கி அப்பகுதிகளில் கடுமையான விதிமுறைகள் அமலில் இருந்தன. ஜோஹர் சிம்பாங் ரங்காம் பகுதியில் கடுமையாக்கப்பட்டிருந்த உத்தரவு மீட்டுக் கொள்ளப்பட்டாலும் அங்குள்ளவர்கள் இதர இடங்களில் கடைபிடிக்கப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். PKPD di Kampung Datuk Ibrahim Majid dan Bandar Baru Datuk Ibrahim Majid di Simpang Renggam, Keluang, Johor akan ditamatkan pada hari esok 28 hari bulan April 2020. Manakala di PKPD Sengalui, Hulu Langat, Selangor yang melibatkan pusat tahfiz dan sebuah rumah disambung satu minggu lagi sehingga 5 Mei 2020. சிம்பாங் ரங்காமில் 61 பேர் கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியதை தொடர்ந்து அப்பகுதியில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு கடுமையாக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு அப்பகுதியில் வசிக்கும் 3,570 பேர் கட்டுப்பட்டிருந்தனர். இவ்வேளையில் ஸ்லாங்கூர் ஹுலுலாங்கட் சுங்கைலூயில் அமலில் இருக்கும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மே மாதம் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். அரசாங்கத்தின் பிரிஹாத்தி நேஷனல் உதவி திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்களும் மேல்முறையீட்டுக்கான விண்ணப்பங்களும் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் செய்துவிட வேண்டும். உள்நாட்டு வருமான வரி வாரியம் மக்களுக்கு அந்த நினைவூட்டலை செய்துள்ளது. பிரிஹாத்தி நேஷனல் உதவி திட்டத்திற்கு தகுதி பெற்றிருந்தும் அந்த உதவியை பெறாத இல்லத்தரசிகளும் திருமணம் ஆகாதவர்களும் பந்த்வான் பிரிஹாத்தி நேஷனல் அகப்பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம். புதிய விண்ணப்பங்களும் மேல்முறையீட்டுக்கான விண்ணப்பங்களும் அடுத்த மாதம் பரிசீலிக்கப்படும். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த மாதமே அந்த உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த உதவித்தொகை குறித்த தகவல்களை விண்ணப்பதாரர்கள் பந்த்வான் பிரிஹாத்தி நேஷனல் அகப்பக்கத்தில் உள்ள கேள்வி பதில் பகுதியில் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனை தவிர்த்து ஹசில் கேலைன், ஹசில் லைஃப் சேட் ஆகியவற்றின் வழியாகவோ வருமான வரி வாரியத்தின் ஃபேஸ்புக், ட்விட்டர் சமூக அகப்பக்கங்களின் வாயிலாகவோ பயனீட்டாளர்கள் உள்நாட்டு வருமான வரி வாரியத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என அவ்வாரியம் தெரிவித்தது. நாளை மறுநாள் புதன்கிழமை தொடங்கி JPJ சாலை போக்குவரத்து துறை மீண்டும் அதன் சேவை முகப்புகளை திறக்கும். எனினும் அந்த முகப்புகளில் பொருட்கள் சுற்றுலா பொது சேவை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வர்த்தக வாகனங்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்படும். தனிநபர் வாகனங்கள், டாக்ஸி, இ ஹெய்லிங் சேவையை வழங்கும் வாகனங்களுக்கான விண்ணப்பங்கள் அந்த முகப்புகளில் ஏற்றுக்கொள்ளப்படாது. JPJ சாலை போக்குவரத்து துறையின் முகப்புகள் காலை மணி 8 முதல் மதியம் மணி 1 வரை மட்டுமே செயல்படும் என அத்துறை ஓர் அறிக்கை வாயிலாக தெரிவித்துக் கொண்டது. குறிப்பிட்ட முகப்புகளில் வர்த்தக வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுமதியை புதுப்பிப்பது, GDL, PSV உரிமங்களை புதுப்பிப்பது, உரிமத்தை புதுப்பிக்காததால் விதிக்கப்படும் அபராதத்தை செலுத்துவது, கருப்பு பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவது போன்ற விண்ணப்பங்களை மட்டுமே செய்ய முடியும். இதர சேவைகளை வழங்குவது குறித்து சாலை போக்குவரத்து துறை அவ்வப்போது அறிவிக்கும் என தெரிவித்தது. இதனிடையே தனிநபர் வாகன ஓட்டுநர்கள், டாக்ஸி, இ ஹெய்லிங் சேவையை வழங்கும் வாகன ஓட்டுநர்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் வாகனம் ஓட்டும் அனுமதியை புதுப்பிப்பதிலிருந்து தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் கட்டாயம் வாகனத்திற்கு முறையான காப்புறுதியை வைத்திருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது.
ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தின் போது ஏற்படும் உணவு விரயம் இந்த ஆண்டு குறைந்தே காணப்படுகிறது. ரமலான் சந்தைகளும் பெரிய அளவிலான நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறாததால் உணவு விரயத்தை தவிர்க்க முடிந்திருப்பதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி முகமது அல் பக்ரி தெரிவித்தார். அந்த தகவலுடன் மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவினால் மக்கள் தத்தம் வீடுகளில் உணவை சமைத்து நோன்பு துறக்கின்றனர். அதனால் உணவு விரயமாவதில்லை. இது வரவேற்கத்தக்கது என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி முகமது அல் பக்ரி குறிப்பிட்டார். புத்ரஜயாவில் சுகாதார உதவிப் பொருட்களை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நெக்ரி சம்பிலான் பஹாவில் அமைந்துள்ள பொது சந்தையின் பணியாளர் ஒருவருக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி கோவிட் 19 வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள வியாபாரிகள் பணியாளர்கள் என 100 பேருக்கு ஜம்போல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டியோ கோக்ஸியோங் தெரிவித்தார். அந்த வட்டாரத்தை சுற்றி வசிக்கும் மக்கள் பதற்றமடையாமல் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வெளியில் செல்லவும் இல்லையெனில் வீட்டிலேயே இருக்குமாறும் டியோ கோக்ஸியோங் அறிவுறுத்தினார். இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தின்போது வசதி குறைந்தவர்களுக்கு உதவும்படி நெக்ரி சம்பிலான் சமூக நலத்துறை பொது மக்களையும் அரசாங்க சார்பற்ற அமைப்புகளையும் தனியார் நிறுவனங்களையும் கேட்டுக் கொண்டுள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவிட குறிப்பிட்ட தரப்பினர் முன்வர வேண்டும் என அவ்வமைப்பின் இயக்குநர் ரோஸ்னா சர்டி கேட்டுக் கொண்டார். வேலைக்கு செல்ல முடியாததால் பலர் வருமானம் இன்றி உள்ளனர். அவர்களுக்கு இம்மாநில சமூக நலத்துறை உதவி வருகிறது. கடந்த சில நாட்களாக கிடாவில் புதிதாக கோவிட் 19 சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜைனுடின் யாக்கூப் தெரிவித்தார். அதிகமானோர் அரசாங்கத்தின் விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கின்றனர். எனினும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறுபவர்களிடம் போலீஸ் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. இதுவரை கிடாவில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக சுமார் 2000 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பலர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர் என டத்தோ ஜைனுடின் யாக்கூப் கூறினார். வீட்டிலிருக்கும் காலகட்டத்தில் இல்லத்தரசி ஒருவர் பொழுதுபோக்காக அலங்கார பூச்செடிகளை தயாரித்தார். பின்னர் அது அவருக்கு வருமானம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறியது. கிளந்தான் குவாமூசாங்கைச் சேர்ந்த ஹைடா அப்துல்லா தற்போது சமூக வலைதளங்களின் வாயிலாக தனது அலங்கார பூக்களை விற்று வருகிறார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு பலர் வீடுகளை அலங்கரிக்க இதுபோன்ற பூச்செடிகளை வாங்குகின்றனர். ஒரு நாளில் சுமார் 30 பூச்செடிகளை இவர் தயாரிக்கின்றார். இணைய மோசடியின் யுக்திகளை மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மோசடி கும்பல் தொடர்பில் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் ஏமாற்றம் அடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மலேசிய நிதி மேம்பாட்டு நிறுவனத்தின் துணைத் தலைவர் அசிசி முஸ்தபா தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை பற்றிய பொது அறிவு குறைவாக உள்ள குறிப்பிட்ட சிலரே இந்த இணைய மோசடியில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். தற்போதைய சூழலில் இணைய வணிகம் குறித்து பலருக்கும் பரவலாக அறிந்திருக்கின்றனர். முந்தைய தலைமுறையினரை விட இன்றைய தலைமுறையினர் இணையத்தை பற்றி நன்கு அறிந்து வைத்துள்ளனர். இதுவே இந்த இணைய மோசடியில் ஈடுபடுபவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதாக அவர் கூறினார். கடந்தாண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வர்த்தக குற்றம் தொடர்பில் 620 கோடி ரிங்கிட் மோசடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் தொடர்பில் 25,000 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டதாகவும் போலீஸ் குறிப்பிட்டிருந்தது. அதே காலகட்டத்தில் மாகாவ் ஸ்கேம், லவ் ஸ்கேம், ஆப்பிரிக்கன் ஸ்கேம் ஆகிய மோசடிகள் தொடர்பில் 15,000 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆர்டிஎம் டிவி ஒன்றில் ஒளியேறிய ஸ்லமட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் ஸ்கைப் மூலம் பேசிய அசிசி இவ்விவரங்களை தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் ரப்பர் உற்பத்திக்கான சலுகை அட்டையை பெற மலேசிய ரப்பர் வாரியத்திடம் பதிந்து கொள்வது உறுதி செய்யப்படும். தற்சமயம் ரப்பர் வாரிய அலுவலகங்கள் வெகு தொலைவில் இருப்பதால் ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் பலர் அந்த சலுகையை பெற பதிந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். ரப்பர் விலை சரிவால் வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும் ரப்பர் சிறு தோட்டக்காரர்களின் சுமையை குறைக்க உதவும் சிறந்த திட்டமாக ரப்பர் உற்பத்திக்கான சலுகை அட்டை திட்டம் திகழ்கிறது. எனினும் ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் பலர் இன்னும் முழுமையாக அதனால் பயனடையவில்லை என மலேசிய ரப்பர் வாரியத்தின் தலைவர் டத்தோ அம்மத் நஸ்லான் இட்ரிஸ் தெரிவித்தார். அந்த சலுகை அட்டை தொடர்பான விழிப்புணர்வு குறைவாக இருப்பது அல்லது அதற்காக பதிந்து கொள்வதற்கான அலுவலகங்கள் தூரமாக இருப்பது அதற்கான காரணங்களாக கருதப்படுகிறது.
வருகின்றன. அதனால் ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் அனைவரும் அந்த சலுகையை பெறுவதை உறுதி செய்ய மலேசிய ரப்பர் வாரிய அதிகாரிகள் நாடு முழுவதும் சென்று பதிவு நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக டத்தோ அமர் நஸ்லான் இன்றி சொன்னார். நாடு முழுவதும் உள்ள சுமார் 20 விழுக்காட்டு ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் மட்டுமே அத்திட்டத்தின் வாயிலாக சுமார் 4 கோடி ரிங்கிட் வரையில் சலுகை தொகையை பெற்றதாக தொழில்துறை தோட்ட மூலப்பொருள் அமைச்சர் டத்தோ டாக்டர் கைருடின் அமன் ரசாலி அண்மையில் கூறியிருந்தது தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். அதனால் இன்னும் பகிர்ந்தளிக்கப்படாமல் இருக்கும் 6 கோடி ரிங்கிட் சலுகை தொகையை பெற நாட்டிலுள்ள ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் அத்திட்டத்தின் கீழ் பதிந்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். ரப்பரின் சில்லறை விலையை அரசாங்கம் 2 ரிங்கிட் 50 சென்னாக நிர்ணயித்துள்ளது. ரப்பர் விலை அதனை காட்டிலும் இறக்கம் கண்டால் அரசாங்கத்தின் ரப்பர் உற்பத்திக்கான சலுகை அட்டை திட்டம் ரப்பர் சிறு தோட்டக்காரர்களுக்கு உதவிகளை வழங்கும். இத்தாலி வெனிஸ் கால்வாய் சுற்றுப்பயணிகளின் நடமாட்டம் இல்லாத இந்த காலகட்டத்தில் தூய்மையடைந்திருக்கிறது. தெளிந்த நீரில் உயிரினங்களை பார்க்க முடிகிறது. அந்த காட்சி தொகுப்புடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.